بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى، بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى، إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن جبريل يعارضني القرآن في كل عام مرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلم الله كي ورتاها الحمد لله عند الله إنيتني أتربن ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் சிறந்த படைப்புகளில் ஒரு படைப்பாக தான் அல்லாஹ் பெண்களை வைத்திருக்கின்றார். பெண்கள் இந்த பூமியில் அல்லாஹுவால் தரப்பட்ட ஒரு கொடை. அதனாலதான் பெண் பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது, முதல் முதலாக அல்லாஹ் பெண் பிள்ளையைத்தான் நாம் உங்களுக்கு கொடையாக வழங்குகிறோம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து அல்லாஹ் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆண் பிள்ளைகள் காசிம், தாஹிர், இப்ராஹிம். இதே போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண் பிள்ளைகளில் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, கடைசி மகள் தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பெண் பிள்ளை என்பது ஒரு தகப்பனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு கிடைத்த ஒரு முத்துதான் பெண் பிள்ளை. ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே எங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டிலும் தான், தமிழ் பேசக்கூடிய இடங்களிலும் தான், பெண் பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு முன்னால் ஃபாத்திமாவை சேர்ப்பது வழமை.
எவ்வாறு ஆண் பிள்ளைகளுடைய பேருக்கு முன்னால் முஹம்மதை சேர்ப்பார்களோ, ஆண் பிள்ளைகளுடைய பேருக்கு முன்னால் எவ்வாறு முகமது பஷீர், முகமது முஜீப் என்று சேர்ப்பார்களோ, இதே போன்று பெண் பிள்ளைகளுக்கு முன்னால் என்ன செய்வார்கள், ஃபாத்திமாவை சேர்ப்பார்கள். ஃபாத்திமா அனீசா என்பார்கள், ஃபாத்திமா முஜாஹிதா என்று வைப்பார்கள். ஏன் இவ்வாறு ஃபாத்திமா என்ற பெயரை சேர்ப்பது? எங்களுடைய முன்னோர்களுக்கு ஆசை இருந்தது, ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் முஸ்லிம் சமூகத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை போன்று ஆக்கியெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த காலம் குறுகிய காலம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா 29 ஆண்டுகள் தான் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். 29 ஆண்டுகளுக்குள் சாதித்த ஒரு பெண், 29 ஆண்டுகளுக்குள், 30 என்று வையுங்கள், வரலாற்றுப்படி 30 வயதுக்குள் இந்த உலகத்தையும் சாதித்து ஆகிரத்தையும் சாதித்த ஒரு பெண் தான் யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வாறு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார், அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவா தான் என்ன துவா தெரியுமா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் உலகத்திலும் நல்லதை தா, வஃபில் ஆகிரத்தி ஹசனா, யா அல்லாஹ் ஆகிரத்திலும் நல்லதை தா, வகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாறு யா அல்லாஹ். இந்த மூன்றையும் அடைந்த ஒரு பெண் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஃபாத்திமா என்ற பெயரை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 35 அல்லது 38 வயதில் கிடைத்த பிள்ளைதான் இந்த பிள்ளை, கடைசியாக கிடைத்த பிள்ளைதான் இந்த பிள்ளை பெண் பிள்ளைகளில். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா என்று பெயர் வைத்தார்கள், ஃபாத்திம நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பெண், ஃபாத்திமா. ஃபாத்திமா என்றால் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பெண் ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்னாவுடைய வளப்பு தான் இன்றைய சமூகத்துடைய பெண் பிள்ளைகளுக்கு தேவை. ஒரு பெண் பிள்ளையை வளர்த்துவிட்டு தாய் தந்தை அழக்கூடாது. இன்று அதிகமான குடும்பங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, பெண் பிள்ளையை வளர்த்துவிட்டு தாயும் அழுகிறாள் தகப்பனும் அழுகிறாள். இந்த பெண் பிள்ளை சரியாக வரவில்லையே. சில பிள்ளைகள் வாப்பா உம்மாவுடைய வளப்பில் இருக்கும் பொழுது சரியாக இருக்கிறது, கணவனிடம் சென்ற பொழுது அந்த பிள்ளை கெட்டு விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கதீஜா ரதியல்லாஹு அன்னாவும் இணைந்து வளர்த்த ஃபாத்திமா எவ்வாறு மாறினார்கள்? இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுடைய பிறப்பிலிருந்து மவுத் வரை என்று சுருக்கமாக நான் பேச இருக்கின்றேன். பிறப்பிலிருந்து மவுத் வரை, மினல் மஹ்தி இலல் லஹஜ், அவர்களுடைய பிறப்பிலிருந்து கபர் வரை எவ்வாறு வாழ்ந்தார்கள்? தன்னுடைய தாய்க்கு விசுவாசமாக, தகப்பனுக்கு விசுவாசமாக, அல்லாவுக்கு விசுவாசமாக, கணவனுக்கு விசுவாசமாக, பிள்ளைகளுக்கு தாயாக, சமூகத்துக்கு ஒரு தொண்டராக எவ்வாறு வாழ்ந்தார்கள்? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னா பிறந்த காலம் கதீஜா ரதியல்லாஹு அன்னா செல்வத்தில் இருந்த காலம். தன்னுடைய பிள்ளையை, ஏன் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுடைய தாய் யார், கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய தகப்பன் யார், சையீதுல் கௌனைன், சையீதுல் ஆலமீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுடைய சகோதரிகள் யார், ஜைனப் ரதியல்லாஹு அன்னா ஒரு சகோதரி,
உம்மு குல்தூம் ரதியல்லாஹு அன்ஹா அடுத்த சகோதரி, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அடுத்த சகோதரி, எந்த வீட்டில் வளர்கிறார்கள்? சகோதரர்கள் யார்? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர்கள் காசிம், தாஹிர், இப்ராஹிம். சரி, பிற்காலத்திலே கல்யாணம் முடித்தது யாரை? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் யார்? அலி ரதியல்லாஹு அன். சரி, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுக்கு 5 பிள்ளைகள் கிடைத்தது. வரலாற்றிலே பிரபலிய 3 பிள்ளைகள் தான். 1 ஹசன் ரதியல்லாஹு அன், 2 ஹுசைன் ரதியல்லாஹு அன், 3 உம்மு குல்தூம். இந்த 3 பேரும் தான் பிரபலியம். 2 பேர் சிறுவயதிலே வஃபாத்தானார்கள். 1 முஹ்சின், 5 ஜெய்னப். இந்த 5 பிள்ளைகளின் தாய். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பிறந்து இந்த சரியான தர்பியத்திலே மக்காவிலே வளர்கிறார்கள். எப்பொழுது பிறக்கிறார்கள்? ஜுமாதுல் ஊஹ் ஆஹ்ரா மாதம், ஜுமாதுல் ஆஹ்ரா மாதம் ஹிஜ்ரத்துக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜுமாதுல் ஆஹரா பிறை 20 திகதி பிறந்தார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. கிறிஸ்துவுக்கு பின் 604 ஆண்டு ஜூலை 27 கிறிஸ்துவுக்கு பின், 604 ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் பிறந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. சிலர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. மக்காவுடைய சூழலில் வளர்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கடைசி பிள்ளையாக இருந்தாலும் வாப்பாவோடு தான் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம் அனைத்திலும் பங்கெடுத்தார்கள். இதற்கு இமாம் புகார் ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய முக்கியமான 3 நிகழ்வு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 3 முக்கிய நிகழ்வுகளில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களோட இருந்தார்கள். முதலாவது நிகழ்வு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 8 வயது. எத்தனை வயது? 8 வயது பெண் பிள்ளை வாப்பாக்கு உதவி செய்யலுமா? 8 வயது பெண் பிள்ளை, இங்க கவனிங்க, 8 வயது பெண் பிள்ளை வாப்பாக்கு உதவி செய்யலுமா? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் காபத்துல்லாவுக்கு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுல தொழுது கொண்டிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சுஜூதில் இருப்பாங்க. ஏண்டா தொழுக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் தொழுக இருந்தது. தொழு கடமையாக்கப்பட முந்தி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க. உக்பத் இப்னு அபி முஈத், அபு ஜஹில், ஷைபா, ரபியா, 7 பேர் சேர்ந்து சிரிக்கிறார். இந்த முகமத பாரு சுஜூதில அப்படின்ட்டு கேட்டாங்க. நேத்து எங்கே ஒட்டம் அறுத்தாங்களே, அந்த ஒட்டத்துடைய குடல், அதனுடைய மலம் எல்லாத்தையும் யார் அள்ளிட்டு வாரு? ஏன் சுஜூதில் இருக்கிறார கழுத்துல போடுவோமே. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மாதிரி காகம் கொத்துற மாதிரி சுஜூத் செய்யறது இல்லை. எங்கட சுஜூத் 1 நிமிஷமும் இல்லை. ஜும்மாவுடைய தொழுகையை பாருங்க, 1 நிமிடம், ஒரு அரை நிமிடம் சுஜூத் செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட சுஜூத் செய்வாங்க. இப்ப கேட்டாங்க, ஐயுக்கும் யதி பிஸலா ஜஸூர், அந்த ஒட்டகத்துடைய கழிவுகளை யார் கொண்டு வாரு? உடனே உக்பத் இப்னு அபி முஈத் எழும்பிட்டு போறான். எழும்பி போய் ஒட்டகத்துடைய குடல், ஆட்டு குடல் சைஸா? ஆட்டு குடலே இவ்வளவு பாரம், மாட்டு குடல் அதோட பாரம், ஒட்டக குடல் எப்படி பாரம் மாதிரி? அவ்வளோ குடலையும் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்துல முதுகுல வச்சுட்டான். அப்படியே குடலை வச்ச என்ன செய்யும்? அது அப்படியே எல்லா மலமும் கொட்டுமிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சுஜூதிலிருந்து தலைய தூக்க முடியாது. தூக்கேலா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்.
உடனே இந்த சஹாபி போய் என்ன செஞ்சார், யார கூட்டிட்டு வாரது, போய் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை தான் கூட்டிட்டு வரார். ஏனண்டா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வாப்பாட விசுவாசி. வாப்பாக்கு ஒரு கஷ்டம் வந்தா முதல் கை கொடுக்கணும் பெண் பிள்ளைகள் தான். குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் பொழுது ஒரு பெண் பிள்ளை எவ்வாறு வளரணும் என்கிறத வளர்த்து காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவும் வந்து இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்திலிருந்த நெத்தியிலிருந்த தலையிலிருந்த அந்த ஒட்டகத்துடைய குடல் எடுத்ததற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க. அப்படியே கிளீன் பண்றாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய முதுகெல்லாம். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா, உங்கட மகனுக்கு முன்னால வாப்பாக்கு அடிச்ச எவ்வாறு எப்பயும் ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு முன்னால பணியறதை விரும்ப மாட்டார். வாப்பாவுடைய இயல்பு அது. பிள்ளைகளுக்கு முன்னாலோ அல்லது மனைவிக்கு முன்னாலோ அவர் எவ்வளோ பலகீனமானவராக இருந்தாலும் என்ற பிள்ளைகள் கணவன் என்ற மனைவிக்கு முன்னால பணிஞ்சிடப்படார். 7-8 வயது ஃபாத்திமாவுக்கு முன்னால சையீதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தினா எவ்வளவு ரசூலுல்லாஹ்க்கு மன வருத்தம் இருக்கு. என்ன பிள்ளைக்கு முன்னுக்கு என்ன இப்படி செஞ்சிட்டானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேருக்கும் பதுவா செஞ்சாங்க. ஹதீஸுடைய கடைசியில என்னண்டா நீண்ட ஹதீஸ், அல்லாஹ் பத்ர்ல அந்த 7 பேரையும் அல்லாஹ் நாசமாக்கினான். இது 7 வயதுல ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாப்பாவுக்கு உதவி செய்த ஒரு சம்பவம், பிரபலியமான சம்பவம். இப்ப ஹஸ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 8, 9, 10, 11 வயதாகுது. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தானே வளர்த்தது. இந்த காலகட்டத்தில் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா 2வது ஒரு சோதனைய தாங்க வேண்டிய நிலைமை வருது. என்ன சோதனை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா 3 வருஷம் ஜெயிலுக்கு போறாங்க குடும்பத்தோட. 3 வருஷம் என்ன ஜெயில், ஷாப் அபி தாலிப் என்ற ஜெயில். அப்ப ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு வயது 12, 13, 14 வயது. 12, 13, 14 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 47, 48, 49 வயது. வாப்பாவுக்கு 47, 8, 9 பிள்ளைக்கு எத்தனை வயது, பிள்ளைக்கு அப்பதான் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைக்கு வயது எத்தனை, 13, 14, 15. இந்த 3 ஆண்டுகளும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தன்ட உம்மா ஹதீஜா தண்ட தாத்தாமார் தம்பி எல்லோருடையும் ஜெயில இருந்தாங்க. ஷுஐப் அபி தாலிப் என்ற மக்காவுல போய் பார்த்தா தெரியும். 3 ஆண்டுகள் குடும்பத்துக்காக, கடைசி மகளாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுப்பதற்கு சில சோதனைகளை கொடுத்தான். வரலாறுகள் சொல்கிறது அந்த 3 ஆண்டுகளும் சாப்பாடு இல்லை. பச்சை இலை இருக்குதே, இலைய தண்ணில போட்டு அந்த தண்ணிய குடிப்பாங்க, அந்த இலைய சாப்பிடுவாங்க. ஏன், மக்காவுடைய காபிர்கள் பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க, அதுல அவ்வளவும் பொறுமையா இருந்தார். 2வது அவர்கள் முன்னோக்கிய சோதனை. சரி, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய 16 வயதாகுது. இப்ப 16 வயதுண்டா, எங்கட பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ எங்களுக்கு தெரியும், கேட்டதை வாப்பா வாங்கி கொடுப்பார், உம்மா கேட்டதை வாங்கி கொடுப்பாங்க. 16 வயதில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பாரி ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை தெரியுமா, தன்னுடைய தாய் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். தன்னுடைய தாய் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். தாயுடைய மரணம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பாரி ஒரு சோதனையாக மாறிய. எந்த பிள்ளையும் அதை தாங்காது, தாங்கத்தான் வேண்டும், தாங்காதானால் ஆகப்பெரிய சோதனையாக இருந்தது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு தன்னுடைய 16 வயதில்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயதில் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். இது கதீஜா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 3வது சோதனை. உம்மாவுடைய மௌத்துக்கு பிறகு ஹதீஜ் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சகோதரிகளோடு வளர்கிறார்கள். இப்பொழுது அடுத்த சோதனை வருகிறது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு எப்பொழுது தன்னுடைய 18வது வயதில், சில உலமாக்கள் 17வது வயதில், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா உடைய வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு மதீனா சென்று விட்டார், ஹிஜ்ரத் செய்து விட்டார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அலி ரழியல்லாஹுடைய உம்மாவுடைய பேரும் ஃபாத்திமா பின் அசத், இவங்களோட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 16-17 வயதில் ஹிஜ்ரத் என்ற பிரயாணத்தை மேற்கொண்டு மதீனாவை வந்தடைந்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இப்பொழுது ஹஸ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் வைத்து வளர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு எது? பச்சை குப்பா இருக்குதே, இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுத்த வீடு. அதுக்கு பக்கத்தில் வீடு கட்டினாங்க மகளை வளர்ப்பதற்கு. ஏண்டா கல்யாணம் முடிக்கல? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரழியல்லாஹு அன்னாவுடைய வீட்டுக்கும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய வீட்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் போறது அங்கதான் டாய்லெட் போவாங்க. இந்த வீட்டில தான் வளர்க்கிறார். வரலாறுகள் சொல்கிறது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய வீட்டர் ஓட்ட வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு மகளை பார்த்துட்டு இருக்க, மகளை பார்த்து கொண்டிருப்பதற்கு ஓட்டேன்னு வச்சிருந்தாங்க. ஏனண்டா அந்த அளவு இறக்கமாக இருந்தாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவோட. ஹஸ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? எங்கேயாவது போறதாக இருந்தா எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியா வந்து சொல்லுவாங்க ஃபாத்திமா கிட்ட, நான் போய் வார மகள். ஃபாத்திமாவை அழைத்து கன்னத்தில் முத்தமிடுவாங்க. ரெண்டாவது, எந்த பிரயாணம் போய் திரும்பி வந்தாலும் முதல் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க மஸ்ஜிது நபவிக்கு தான். மஸ்ஜிது நபவியில தொழுதுட்டு முதல் முதலாக வாடுறது யார வீட்டுக்கு தெரியுமா? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா முத்தமிடுவாங்க. அந்த அன்பு வைத்திருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மதீனாவுக்கு வந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, நீங்க மதீனாவுக்கு போனீங்கண்டா, நீ அந்த இடத்துல போய் நின்று யோசிச்சு பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல தனது மகளுக்கு வீடு கொடுத்து வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய, அதாவது 19-20 வயதாகுது, 20 வயதில் அடுத்த ஒரு சோதனைக்கு முகம் கொடுக்கிறார். என்ன சோதனை தெரியுமா? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய தாத்தா ருக்கையா வஃபாத் ஆகிறார். குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தாகிறது என்பது சாதாரண விடயம் அல்ல. குடும்பத்தில் தாய்க்கு பிறகு இப்பொழுது யார்? சகோதரி தாத்தா, ஒரே குடல்ல வாழ்ந்தவர்கள். ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார். இந்த பத்ர் யுத்தம் நடந்து முடியுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, மகள் ஃபாத்திமாவுக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும். அபூபக்கர் ரழியல்லாஹு கேட்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, ஃபாத்திமா முடிச்சுட்டாங்க. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வரலாற்று பெண், வரலாற்று பெண், பிற்காலத்தில் சாதனை பெண்.
அபுபக்கர் உமர் ரதியல்லாஹ் அவங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு கொடுக்கல. அலி ரதியல்லாஹு வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மகளை முடிச்சுட்டாங்க ஃபாத்திமாவை. நபி அவங்க சொன்னாங்க, சரி கல்யாணம் முடிக்க என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைன்றார். நபியவங்க கேட்டாங்க, சரி அலி அந்த கேடயம் எங்கன்னு கேட்டாங்க. ஹுதாமியா இந்த கேடயம் எங்க இருக்குது, வித்துட்டு வாங்க. வித்தாங்க 400 திருகத்துக்கு. வித்துட்டு மகருக்கு ரெடி ஆனாங்க கல்யாணம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? அதிகமான சொத்து அத்தர் தான். அத்தர் தான் கொடுத்தாங்க அந்த மகளுக்கு சொத்தாக. என்ன அத்தரை பாவிப்பதற்காக? இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 2 ஆண்டு, அதாவது பத்ருக்கு பிறகு 20 வயது ஹசரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அல் ரதியல்லாஹு அவங்களுக்கு 25-26 வயது. கல்யாண வாழ்க்கையில சேர்ந்தாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. சரி, கல்யாண வாழ்க்கையில சேர்ந்தா கணவனுடைய பொறுப்பு வேற, கணவனுடைய பொறுப்பு வந்ததற்காக வாப்பாவுடைய பொறுப்பை மறந்தார்களா? 21 வயதாகுது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுக்கு. இந்த 21 வயதுல தான் உஹத் யுத்தம் நடக்குது. இந்த உஹத் யுத்தத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னா போகல, மதீனாவுக்கு பக்கத்தில் தானே. ஷைத்தான் ஒரு சத்தம் விட்டான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டார். உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுக்கு வீட்டில் இருக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி தான் சஃபியா. சஃபியாவை அழைத்து கொண்டு உஹதுடைய யுத்தகலத்துக்கு ஓடி வந்துட்டார் வாப்பாவை பார்க்கிறது. சஃபியாவுடைய சகோதரர் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஓடி வந்து பார்க்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, நபியுடைய தலையால நெத்தியால் ரத்தம் ஓடு. யார் வைத்தியம் பார்த்தது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வைத்தியம் பார்த்தது யார்? உஹத் யுத்த காலத்தில் எவ்வாறு சுஜூதில் இருந்த பொழுது மேலில் போடப்பட்ட கொடல் எடுத்தாங்களோ, இரண்டாவது கட்டம் உஹதுடைய யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியால் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. ஓடி வந்தாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. திருமணம் முடிச்சிருந்தாங்க, அல் ரதியல்லாஹ் ஓடி வந்தார். கேடயத்தில் தண்ணி கொண்டு வந்தார் அல் ரதியல்லாஹு அன். அந்த தண்ணி எடுத்து ரத்தத்தை கழுவுறாங்க கழுவுறாங்க கழுவுறாங்க, ரத்தம் வந்து கொண்டே இருக்கு. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வைத்தியம் படிச்சிருந்தாங்க சொல்றாங்க உலமாக்கள். உடனே ஒரு பாய எரித்து அந்த பாயுடைய சாம்பல அந்த ரத்தம் வந்த இடத்துல வைத்தாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. உடனே ரத்தம் நின்றது. யார் வைத்தியம் செய்தது? வாப்பாவுக்கு. கணவர் இருந்தார், ஆனாலும் வாப்பாவுடைய உரிமையை அவர்கள் மறுக்கவில்லை, மறக்கவில்லை. திருமணம் செய்ததுக்கு பிறகு கணவனையும் பார்த்தார்கள், வாப்பாவையும் பார்த்தார்கள். அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்த்து 4 விடயம் சொன்னார்கள். ஃபாத்திமா சையீதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமா சொர்க்க பெண்களின் தலைவி. ஃபாத்திமா சையீதத்து நிசா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய பெண்களின் தலைவி ஃபாத்திமா. 3வது சொன்னார்கள், ஃபாத்திமா சையீதத்து நிசா இல் மூமினீன், அனைத்து மூமினான பெண்களின் தலைவி ஃபாத்திமா. 4வது சொன்னார்கள், சையீதத்து நிசா இல் ஆலமீன், அகிலத்தில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் தலைவி ஃபாத்திமா. 4 நன்மாராயத்தையும் சொன்னார்கள், சொர்க்க பெண்களின் தலைவி, இந்த உம்மத்துடைய பெண்களின் தலைவி, மூமினான பெண்களின் தலைவி, அகில பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. நன்யமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உஹதுடைய யுத்தத்தை முடித்துவிட்டு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னா வருகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுக்கு முதல் பிள்ளை கிடைக்கப் போகிறது.
தன்னுடைய 20வது வயதில் திருமணம் முடித்து 21வது வயதில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுக்கு பிள்ளை கிடைத்தது, ஹசன் என்ற பிள்ளை. அல் ரழியல்லான் மூலமாக பிள்ளை கிடைச்சதோட அலி ரழியல்லாஹு அன் என்ன பேர் வச்சார் தெரியுமா? ஹர்ப் என்று பேர் வச்சார். ஹர்ப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஹர்ப் இல்ல ஹசன். 21வது வயதில் ஹசன் கிடைக்கிறார் ரழியல்லாஹு அன். 22வது வயதில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய அடுத்த பிள்ளை கிடைத்தது ஹுசைன். அதற்கும் அலி ரழியல்லாஹு அன் பெயர் வைத்தார் ஹர்ப் என்று. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை ஹுசைன். எவ்வளோ உயர்ந்த தாய் என்றால் இந்த ஹசன் ஹுசைனை வளர்த்தெடுத்தார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. அதனாலதான் சொல்லுவாங்க ஃபாத்திமா சையீதா, அலி ரழியல்லாஹு அன் சையீத். இந்த சையீதாவுக்கும் சையீதுக்கும் கிடைத்த ரெண்டு பிள்ளைகள் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். ஹசன் ஹுசைன் யார்? ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். இன்னொரு ஜுமாவிலே ஹசன் ஹுசைனை பத்தி பார்ப்போம். ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன், ஹசன் ரழியல்லாஹு அன் எவ்வளோ உயர்ந்தவர் தெரியுமா? அலி ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு பிறகு ஆட்சி கிடைத்தது ஹசன் ரழியல்லாஹு. ஆட்சி என்றா நீங்க நினைக்கவானா சின்ன ஒரு நகரத்துடைய ஆட்சி என்று, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி. முழு ஹசானாவும் ஹசன் ரழியல்லாஹு கையில். பார்த்தாங்க முஸ்லீம்கள் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. முஆவியா ரழியல்லாஹுடைய தலைமையில ஷாம்ல முஸ்லீம்கள் வேற, ஹசன் ரழியல்லாஹுடைய தலைமையில மதீனால முஸ்லீம்கள் வேற. ஈராக்ல ஹசன் ரழியல்லாஹுக்கு படல்ல, முஸ்லீம் சமூகத்தை ஒத்துமப்படுத்தும். இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயர்ல, தீன் என்ற பெயர்ல பிரியுறாங்க எல்லாம். தீன் என்ற பெயர்ல அவர் வேற இவர் வேற. இது என்ன தீன்? இது பிரியுறதா? தீன் ஒத்துமையாக இயலாதா? பணிய முடியாதா? ஹசன் ரழியல்லாஹு பணிந்தார். சொன்னாங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னபனி ஹாதா சையிதுன் வலல்லாஹ யுஸ்லிஹு பைன ஃபியதைன் அஸீமதைன். ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய மகன் ஹசனை பார்த்து சொன்னாங்க, என்ற மகன் சையீத் தலைவரப்பா, என்ற மகன், என்ற மகன் ரெண்டு பெரிய கூட்டத்தை ஒற்றுமைப்படுத்துவார். பாப்பாவுடைய மவுத், அல் ரழியல்லாஹுடைய மவுத்துக்கு பிறகு 6 மாதம் தான் ஆட்சியில் இருந்தாங்க ஹசன் ரழியல்லாஹு. பார்த்தாங்க முஸ்லிம் சமூகம் பிரியக்கூடாது என்று தன்னுடைய கையில் இருந்த ஆட்சி அப்படியே கொடுத்தாங்க. யார கையில? முஆவியா ரழியல்லாஹுடைய கையில கொடுத்து, நீங்க ஆளுங்க, சமூகத்தை ஒத்துமப்படுத்து. யாருடைய வளர்ப்பு இது? தாயுடைய வளர்ப்பு இது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன் வளர்த்த வளப்பு, அலி ரழியல்லாஹு அன் வளர்த்த வளப்பு. ஹசரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய 22வது வயதில் தான் ஹசரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன் கிடைக்கிறார். சரி, 22 வயதிலிருந்து இன்னும் எத்தனை வருடம் வீதமா இருக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னா? 23, 24, 25, 26, 27, 28, 29, 7 ஆண்டுகள். இதற்குள் கணவரை மாற்றி எடுத்தாங்க. அலி ரழியல்லாஹு அன் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மஜ்லிஸில் 10 பேரை பார்த்து சொர்க்கவாதி என்றார். யார் யார்? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா. 10 பேர். அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி, அபூபக்கர் உமர் நீங்க சொர்க்கவாதி, உஸ்மான் நீங்க சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி. தன்ட கணவனை சொர்க்கவாதியாக மாத்துறதுக்குரிய முதல் பங்கு யார் தெரியுமா? மனைவி. பிள்ளைகளை வளர்த்தாங்க, வாப்பாட கடமைகளை பார்த்தாங்க, கணவன். இதுக்கு கணவனுக்கு வசதியும் இல்லை, ரழியல்லாஹு அன்னுக்கு வசதியும் இல்லை. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னா தான் மாவு அரைக்கிறது, கோதுமையை போட்டு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வேலைக்காரர்கள் வந்திருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபாத்திமா பாப்பா கிட்ட போய் ஒரு வேலைக்காரன் எடுத்துட்டு வாங்கல. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு நடந்து வாராங்க. சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நடக்கிறன்னா ஃபாத்திமா நட மட்டும்தான். அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஏழு பேர் இருந்தார் நபி அவங்களே மாதிரி. அதுல ஒன்று ஃபாத்திமா, ரெண்டாவது யாதரி ஹசன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முகம் எல்லாம் ரசூலுல்லாஹே போல. அப்ப நடந்து வாராங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய நடைய போல இருக்கு ஃபாத்திமாட நட. ஃபாத்திமா ரலியல்லாஹு பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் மாதிரி தான் இங்க பேசினா. என்ன வாப்படம் ஆவலே. இப்ப வந்து பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன வந்தீங்க? இல்ல வாப்பா கிட்ட சொல்லுங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த வீடுதானே. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல் ரலியல்லாஹு தூங்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்படித்தான் மகள் வந்துட்டு போனாங்க யா ரசூலுல்லாஹ். அப்படியா? இரவோடராவே போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா அலி ஃபாத்திமா தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார். மவளுக்கும் மருமானுக்கும் இடையில், மாமாமார் போவாங்களா அப்படி, மவளுக்கும் மருமானுக்கும் இடையில உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதத்துடைய குளிர் நெஞ்சில பட்டு கொண்டிருந்தது. இவ ஃபாத்திமாட்டு கேட்டாங்க, என்ன மாவல் வந்தீங்க? இல்ல வாப்பா, வேலைக்கு ஒரு ஆளை கேட்டு வந்தேன். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதை விட சிறந்ததொண்டு உங்களுக்கு தரவா? பிள்ளைக்கு தானே வேலைக்காரிய கொடுக்கணும், வேலைக்காரன் பிள்ளைக்கு தான் நாங்க கொடுப்போம், வேற ஊராகளை கொடுப்போமா? முதல் நபி அவங்களுக்கு தெரியும், வேலைக்காரனை விட சிறந்த ஒன்ற தரவா ஃபாத்திமா? சொல்லிதாங்க யார ரசூலுல்லாஹ் வாப்பா சொன்னாங்க. தூங்கும் பொழுது 33 தடவை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தஸ்பீ செய்ய ஃபாத்திமா, உங்களுக்கு வேலைக்காரனை விட அல்லாஹ் சிறந்த தருவான். இந்த திக்ர செஞ்சா வேலை குறைஞ்சிரும், அல்லாஹ் வேலை இல்லாமல் ஆக்கிடுவான். அதனாலதான் வரலாறுகள் தஸ்பீஹ் ஃபாத்திமா என்றே பிறப்பளியும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இது போறோம். தூங்கும் பொழுது போனை பார்த்துட்டு தூங்குறதா, தஸ்பீ செஞ்சுட்டு தூங்குறதா? மாடல் மாறிட்டு. கடைசியா போன் மெசேஜ் என்ன வந்துச்சு பார்த்து போட்டு படுக்கணும். இல்ல, தஸ்பீ செய். 33 தடவை சுபஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். ஒரு அலி ரலியல்லாஹு அந்த ஹதீஸ சொன்ன பொழுது ஒரு மாணவர் கேட்டார், நீங்க இத திக்ர விடவே இல்லையா ஒரு நாளும்? சொன்னாங்க, ஒரு நாளாவது வாழ்க்கையில் நான் விட்டதில். கேட்டாங்க, சிஃபின் யுத்த இரவுல? சொன்னாங்க, அந்த இரவுல நான் தூங்கல, ஆனா திக்ர செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு படிச்சு கொடுத்த திக்ர். இன்னும் சில ரிவாயத்துகள் சொல்றாங்க, மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக்கு அஸ்தகீத் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா. இந்த துவா ஓதுங்க மகள், யா ஹய்யு யா கய்யூம், யா அல்லாஹ் நீ நித்திய ஜீவன், அனைத்தையும் செய்யக்கூடியவன், என்னுடைய எல்லா விடயங்களையும் சீராக்கித்தா யா அல்லாஹ். நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. இன்னும் சில உலமாக்கள் இந்த ஹதீஸ பலஹீனம் என்று சொல்றாங்க. 5 கலிமாக்களை படிச்சு கொடுத்தாங்க மகள் ஃபாத்திமாவுக்கு உயர்றதுக்கு. ஆனா ஹதீஸ் பலகீனம் என்று சொல்றாங்க உலமாக்கள். யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயாதல் குவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். யா அவ்வலல் அவ்வலீன், முதன்மையானவர்களுக்கெல்லாம் முதன்மையான அல்லாவே. வயா ஆஹிரல் ஆஹிரீன், கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியான ரப்பே. யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயாதல் கூவத்தில் மதீன், கடின சக்தி உள்ளவனே. யாதல் கூவத்தில் மதீன்,
யா ராஹிமல் மசாகீன், மிஸ்கீன்கள் மீது இரக்கமுடையவனே. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனே. அப்ப மகளுக்கு துன்யாவை கொடுக்கல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளுக்கு கொடுத்தது என்ன? ஆஹிரத். ஜிக்ர கொடுத்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பிள்ளைகளை வளர்த்து கணவனை வளர்த்து ஒரு அந்தஸ்துக்கு வாராங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. வயது எத்தின? 23-24 தான். 24 வயதாக இருக்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அலி ரழியல்லாஹுடைய, அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய கணவர் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அவங்களை அனுப்பிட்டாங்க ஹுதைபியாவுக்கு, கூட்டி போயிட்டாங்க. ஹுதைபியாவுல ஒப்பந்தத்தை எழுதினால் யார்? ஒப்பந்தத்தை எழுதின யார்? அல் ரழியல்லாஹ், ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய கணவர். ஒப்பந்தத்தை எழுதும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதிட்டாங்க. சுஹைல் சொன்னார், ரசூலுல்லாஹ் அலி சொன்னாங்க, அழிக்க மாட்டேன், மனைவியோட வாழ கிடைக்கல, கல்யாணம் முடித்ததுக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தான், போயிட்டாங்க அல்லாஹ்ட பாதையில். சரி, ஹுதைபியா முடித்து வந்து ஷாபான் மாதம் நபி அவங்க ஃபதக்குக்கு அனுப்பி வச்சாங்க, அலி போங்க நீங்க. ஹிஜிரி 7 ஹைபருக்கு கூட்டி போயிட்டாங்க அல் ரழியல்லாஹு அன்ஹு. மனைவியோட அவ்வளவு காலம் வாழ கிடைக்கல, என சமூகத்துக்காக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவரை பயன்படுத்தினாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைபர்ல வச்சு நாளைக்கு ஒத்துற கையில கொடிய கொடுப்பேன், அவரை அல்லாஹும் ரசூலும் அன்பு வைக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் பார்த்தா எங்களுக்கு கை கொடி கிடைக்குமா? கேட்டா அலி எங்கன்னு கேட்டாங்க. அலியுடைய கையிலாம் கொடுத்தாங்க ரழியல்லாஹு, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஹசரத் ஹிஜி, அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய 26-27 வயது மதீனாவுல கழியுது. 27 வயதுல தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை ஹஜ்ஜிக்கு அனுப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜிக்கு போங்க அப்படின்ட்டு. ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்து ரபியுல் ஆஹிர் மாதத்தில் திரும்ப அனுப்பி விட்டாங்க, ஃபுல் சென்ற சிலையை இல்லாமல் ஆக்குறதுக்கு. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய 18 வயது 28 வயது இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் அலி ரழியல்லாஹு அவங்களை யமனுக்கு அனுப்பி விட்டார். எவ்வளவு தியாகம்னு பாருங்க, எப்படி வாழ்ந்திருக்கோம். பிள்ளைகள், இந்த 5 பிள்ளைகளையும் வளர்க்கணும், கணவன் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில கணவன். எங்க? யமன்ல போய் முழு ஹம்தானையும் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க அல் ரழியல்லாஹு. ஹம்தான் என்ற கோத்திரம் யமன்ல இஸ்லாத்துக்கு வச்சு யாரு? ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய மாப்பிள்ள கணவர். இங்க பிள்ளைகளை வளர்க்கணும், சின்ன பிள்ளைகள், இவர் அனுப்பி விட்டாங்க போங்க யமனுக்கு. யமன்ல உள்ள முழு ஹம்தானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டு. இந்த காலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி, அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னாவுடைய 28 வயதுல தான் நபி அவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஹஜ்ஜத்துல் வதாக். ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு போற நேரம் இப்ப ஃபாத்திமாவையும் ஹஜ்ஜி கூட்டிட்டு போனாங்க. கணவர் இல்ல, எங்க கணவர்? அலி ரழியல்லாஹு அன்ஹு யமன்ல, நஜ்ரான் இல்ல. மகளை கூட்டிட்டு போனாங்க ஹஜ்ஜிக்கு, வாங்க ஃபாத்திமா ஹஜ்ஜி போ. ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது நஜ்ரான்ல இருந்து யமன்ல இருந்து வாரார் அல் ரழியல்லாஹு அங்கால. 100 ஒட்டகம் கொண்டு வந்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறது. 100 ஒட்டகம் கொண்டு வந்தார். ஹஜ்ஜில வச்சு தான் தன் மனைவியை பார்க்கிறாங்க, ஃபாத்திமாவை பார்க்கிறாங்க ரழியல்லாஹு அன்ஹா அல் ரழியல்லாஹு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை. கேட்டாங்க, அலி என்ன நீயத்தில் ஹஜ்ஜிக்கு வந்தீங்க? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நீயத்தில் வந்த ஹஜ்ஜி. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 100 ஒட்டகத்தில் நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்தாங்க, மத்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க அலி நீங்க அருங்க. சரி, ஹஜ்ஜ முடிச்சிட்டு ஃபாத்திமா அல் ரழியல்லாஹு அவங்க மதீனாவுக்கு திரும்புறாங்க. மதீனாவுக்கு வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தது ஹிஜ்ஜா வந்தாங்க முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல் வஃபாத் ஆயிட்டாங்க.
நான் சொன்னேன் மூணு கட்டத்தில் ரசூலுல்லாவோட இருந்தாங்கண்டு. ஒன்று 8 வயசுல குடல் போட்ட நேரம், ரெண்டாவது உஹத் யுத்தத்தில் ரத்தம் அடிஞ்ச நேரம், மூணாவது ஒரு கட்டம்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்தில் நபிக்கு பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருந்தது யார்? வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் சுபகத் ஆரம்பத்திலேயும் ஃபாத்திமாட வீட்டுக்கு முன்னால போயிட்டு ஃபாத்திமா தொழுங்க, நபிவங்க சத்தம் விடுவாங்களா, வீட்டுக்கு போவாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ள. பல விடயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது சகோதரர்களே. சுருக்கமாக சொல்ல போனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்த நடந்து வாராங்க. நபியை கூப்பிட்டாங்க, கூட்டிட்டு வாங்க ஃபாத்திமா பிள்ளைகளை, ஹசன் ஹுசைன முத்தமிடுறாங்க. 7-8 வயசு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு அப்பொழுது 28 வயது, 29 வயது, அவ்வளவுதான். முத்தம் விட்டுட்டு காதில் ஏதோ சொன்னாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுத மகளை திருப்திப்படுத்த திரும்ப கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்க, சிரிச்சாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பா என்ன ரகசியம் சொன்னார் உங்களுக்கு சக்கராத்தில்? சொன்னாங்க, வாப்பா சொன்னார், மகளே நான் மௌத்தாக போகிறேன் என்றார், நான் அழுதேன். அழுத என்ன பார்த்து சொன்னார், மகளே 2 ரிவாயத்து வருது, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் முதல் முதலாக என்னை வந்து சந்திக்கிற நீதான் மகளே. ரெண்டாவது உலக பெண்களின் தலைவி நீதான் மகளே. சொன்னாங்க, அதோட ஜிப்ரீல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தடவை குர்ஆன் ஓதி காட்டுவார், இந்த ஆண்டு 2 தடவை எனக்கு குர்ஆன் ஓதி காட்டினார். ஃபாத்திமா நான் நினைக்கிறேன் அஜல் கிட்டவாயிட்டோ. அப்ப ஃபாத்திமாவை முத்தமிட்டார், பிள்ளைகளை முத்தமிட்டார். அப்பொழுதுதான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கவி படித்தார்கள், அஜாப ரப்பன் தஆ இலா ஜிப்ரீல நன்ஆ இலா ஜன்னத்துல் ஃபிர்தௌசி மவா. என்னுடைய வாப்பா ரப்புடைய அழைப்பை ஏற்றுவிட்டார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மௌத்துடைய செய்தியை கொண்டு வந்து விட்டார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தன் தங்குமிடமாக எடுத்துக்கொண்டார். வாப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து சொன்னாங்க, வா கர்ப அபதா, என்ற வாப்பாக்கு இவ்வளவு கஷ்டமா? நபி அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, ஃபாத்திமா லா கர்ப அல அபீக பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு ஃபாத்திமா உன் வாப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எப்பொழுது ஃபாத்திமா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சக்கராத்திலும் நபியோடு இருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் பிரிந்ததோடு தனது கணவர் அலி ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்து அழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்தார்கள், என்றால் ஒரே ஒரு மகள். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அடைந்த சோதனை என்ன தெரியுமா? வாழ்நாளில் தன்னுடைய தாயுடைய மௌத்தை கண்டார்கள், தன்னுடைய 3 சகோதரியுடைய மௌத்தையும் கண்டார்கள், ஜைனபுடைய மௌத்தை கண்டார்கள், ருக்கையாவுடைய மௌத்தை கண்டார்கள், உம்மு குல்சூமுடைய மௌத்தை கண்டார்கள், சகோதரர்களின் மௌத்தை கண்டார்கள், காசிமுடைய மௌத்தை கண்டார்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக தன்னுடைய வாப்பாவுடைய மௌத்தையும் கண்டார்கள் கண்ணால். தன்னுடைய வாப்பாவுடைய மௌத்துக்கு பிறகு 6 மாதங்கள் தான் உலகத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தார்கள். சில உலமாக்கள் 6 மாதமும் அவர்கள் சிரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள், அந்த அளவு கவலையில் வாழ்ந்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நாவன்மையை பற்றி சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய கபரடி அடுத்த வீடுதானே கபர், ஒரு மண்ணை எடுத்து மோந்து சொல்லுவார்களாம், மாதா அலாமன் ஷம்ம துர்பத் அஹ்மதி அல்லாஹ் யஷும்ம மதஸ் ஸமானி கவாலியா சுப்பத் அலையல் மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா. சொல்லுவார்களாம், மாதா அலாமன் ஷம்ம துர்பத் அஹ்மதி, அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருடைய மண் எவ்வளோ மணமானது, அல்லா யஷும்ம மதஸ் ஸமானி கவாலியா, எவ்வளோ காலங்கள் சென்றாலும் இதை விட பெருமதியான ஒரு மண்ணை யாராலும் நுகர முடியாது.
சுப்பத் அலையல் மசாயிபு லவ் அன்னஹா, என் மீது கஷ்டங்கள் போடப்பட்டு விட்டது, இந்த கஷ்டங்கள் பகல்களுக்கு போடப்பட்டால் இரவுகளாக மாறிவிடும். 6 மாத காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள், பிள்ளைகளை வளர்த்து கொண்டு மதீனாவிலே தான் வாழ்ந்தார்கள். இந்த காலகட்டத்திலே அல் ரலியல்லாஹு அன் மனைவியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ரபியுல் அவ்வலிலே மௌத்தானார்கள். ரபியுல் அவ்வலுக்கு பிறகு ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமதான், 6 மாதங்கள் கழிகிறது. ரமதானுடைய 6 மாதங்கள் கழிகிறது. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமலான் முடிவடைவதற்கு 3 நாட்கள் முன்னால் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சக்ராத்தை அடைந்தார்கள். 29வது வயதில் தன்னுடைய ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைகள், 9-10 வயசு பிள்ளைகள் தான் ஹசன் ஹுசைன், 2 பிள்ளைகளும், உம்மு குல்சூம் என்ற பிள்ளையும் இருந்தது, பெண் பிள்ளை, சின்ன வயது பிள்ளைகள். இவக்கும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கும் 29 வயதுதான். இந்த சக்ராத்திலே பக்கத்திலே அஸ்மா பின் து உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா பக்கத்திலே இருந்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அந்த காலத்திலே ஜனாசாக்கள் இருக்குதே, பெண் ஜனாசாக்களை சும்மா தூக்கிட்டு போவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு மெலிந்த பெண்ணாக இருந்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய உடம்பு விளங்குவது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அஸ்மா பின் து உமைஸிடம் கேட்டார்கள், இந்த உடம்பை மறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஏன் உடம்ப தூக்கிட்டு போகும் பொழுதும் ஆண்கள் தானே தொழுவிக்கணும். அஸ்மா பின் து உமைஸ் சொன்னார்கள், எத்தியோப்பியாவிலே நான் இருந்தேன், ஹபஷாவிலே ஈச்ச ஓலை இருக்குதே, ஈச்ச ஓலை நெய்வி மையத்துக்கு மேல் போடுவார்கள். உடனே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவுக்கும் அதே மாதிரி செய்யுங்கள். முதல் முதலாக ஈச்ச ஓலையால் மறைக்கப்பட்டது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா தான். இரவையில் தான் ஜனாசாவை அடக்கும்படி வசிய செய்தார்கள். ஜனாசாவை அஸ்மா பின் து உமைஸும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் தான் குளிப்பாட்டினார்கள். பக்கீஇலே தான் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய வீட்டுக்குள் அடக்க விடவில்லை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. பக்கீஇலே தான் ஹசரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இரவு நேரம் தோண்டப்பட்டது. அதற்குள்ளே தான் அவருடைய ஜனாசா, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. 29 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்து வரலாற்று சாதனை படைத்த ஒரு பெண் தான் இந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. சையீதாவாக மாறினார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களது பிள்ளைகளுக்கும் அதே ஃபாத்திமா என்ற பெயரை வைத்து அதே சையீதாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திலும் தலைவியாக வரலாற்று பெண்ணாக மாறினார்கள். நபியுடைய மகள், இமாமுடைய மனைவி, ஷஹீதுகளுடைய தாய், ஹசன் ஹுசைன் ஷஹீத், ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படும் பொழுது மௌத்தாகும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் என்ற உம்மாக்கு பக்கத்தில் தான் நடக்கும். அதே மாதிரி ஹசன் ரழியல்லாஹுடைய ஜனாசா தாய்க்கு பக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. பக்கியா 2வது பிள்ளை ஹுசைன், ஹுசைன் ரழியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்படும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவையும் என்ற உம்மாக்கு பக்கத்தில் தான் போய் அடக்கம் செய்யும். ஹுசைன் ரழியல்லாஹுடைய தலை மாத்திரம் பிளேட்லே கொண்டு வரப்பட்டது. உடம்பு கர்பலாவிலே இருக்கிறது, ஈராக்கிலே. தலையை பிளேட்லே கொண்டு வந்தார்கள். இன்று மிஸ்ருக்கு போனீங்க என்றால் அங்கும் ஒரு தலை இருப்பதாக சொல்லுவார்கள். வரலாற்றில் சரியான தகவல் என்ன தெரியுமா, அந்த தலை அப்படியே மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு தொழுவிக்கப்பட்டு ஹுசைன் ரழியல்லாஹுடைய தலை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவில் இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையை கொண்டு வந்தார். நபியுடைய மற்ற எந்த பிள்ளைகளுடைய பரம்பரையும் வரவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு ஹஸபின் வனசபின் முன்கதிஉன் இல்லா ஹஸபி வனசபி, எல்லா பரம்பரைகளும் துண்டித்துவிடும் என்னுடைய பரம்பரையை தவிர. இந்த உலகத்திலே மௌலானாக்கள் இருப்பார்கள், சொல்லுவார் ரசூலுல்லாஹுடைய பரம்பரை என்று சொல்லுவார்கள். அது எங்கிருந்து வந்த பரம்பரை? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவிலிருந்து வந்த பரம்பரை தான்.
ஒரு சாதனை பெண்ணாக வாழ்வில் மாறினார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களது பெண் பிள்ளைகளையும் இது போன்ற ஒரு பிள்ளையாக, எங்களுடைய மனைவியையும் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற ஒரு பெண்ணாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் வரலாற்றில் நாம் செய்ய வேண்டிய சாதனையே தவிர, அதை விட்டுட்டு என் பெண் மகள் பிளைட் ஓடுறாள், என் மகள் அதுகுறாள், என் மகள் இத்தனை சம்பளம் எடுக்கிறாள், இது சாதனை அல்ல, இது வரலாறும் அல்ல. சாதனை என்பது ஆகிரத்துக்கான பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை ஆக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அல் ரலியல்லாஹு அன், இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற அந்த முன்னோர்கள் போன்று எங்களது குடும்பங்களையும் யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய தாயந்த